ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வித் கோமாலிலாம் அம்மா பேர் ரொம்ப பண்ணேன் கேண்டலூப் அப்ஸ் அட் டவுன் கேக் வித் ஸ்வீட்ஸ் என்னமென் ஃபோம் ரெசிபி தான் அப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாகவே செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப்பு போல எண்ணெய் கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை கப்பு போல காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல வினிகார் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு போல் மைதா அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகா உப்பு அப்புறம் கேண்டல் உப்போட பியூரி வந்து ஒரு கால் கப்பு போல சேர்த்து கட்டன் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இது லைட் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல நல்லா கோல்டான வெண்ணெயை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா அந்த வெண்ணெயை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உருக்கிக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக்க உப்பு அரை கப்பு போல க்ரீம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆயிடும் அடுத்து ஒரு பேக்கிங் பேனில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு அதில் நம்ம ரெடி பண்ண அந்த கேரமல் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கேரமல் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி இருக்க கேண்டல்வூட் பீஸஸ்ஸை இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிடுங்க பேக்கிங் பேனில் எல்லா ஃப்ரூட்டையும் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா கேக் பேட்டர் இதுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது டிகிரி ஃபேன் வீட்டில் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து சினமன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பால் கால் டீஸ்பூன் போல் சினமன் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா பொங்கி வர அளவுக்கு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஒரு சைடு வந்து சாக்லேட் பவுடர் டஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் சினமன் ஃபோமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து கேக்கை வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய குக்வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சித்தூர் கிச்சன்ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ